அழைத்திருக்கிறார்கள். ஒரு கல்வியாளனுக்கு வியாபாரிகள் சங்கத்திலே என்ன வேலை? கல்வி வியாபாரமாக கூடாது என்று குரல் கொடுப்பவர்கள் நாங்கள். ஆனால் வியாபாரத்தை கல்விமயமாக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களோ என்னவோ, இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறீர்கள். எண்ணி பார்த்தோம், இன்றைய நாட்டுக்கு தேவை ஒற்றுமையும் ஒருமைப்பாடும். அதை நிலைநாட்டக்கூடிய இரண்டு இடங்கள் கல்வித்தலங்களும் வியாபார தலங்களும் தான். மத வேறுபாடுகள் இல்லாமல், சாதி வேறுபாடுகள் இல்லாமல் மனிதர்களை தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான தொண்டுதான் வணிகம். சரியாக செய்தால் வணிகமும் ஒரு இறை வணக்கம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்த வகையிலே இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கின்ற அடையார் வியாபாரிகள் சங்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உரையை தொடக்கம் செய்கின்றேன். இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் நாட்டிலே வணிகர்களை எல்லாம் சுருட்ட நினைக்கின்ற அக்கிரம ராஜாக்களுக்கு எதிராக களமாடி விடுகின்ற அருமை சகோதரர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் அன்பு சோதர் ஏஎம் விக்ரமராஜா அவர்களே, பொருளாளர் சதக்கத்துல்லா அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வணிகர்களும் உடல் நலத்தை பேண வேண்டிய அவசியத்தை சொல்லியிருக்கின்ற டாக்டர் ஏஜி ரமேஷ் அவர்களே, தென்சென்னை கிழக்கு மாவட்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் அருமை சோதர் என் டி மோகன் அவர்களே, மரியாதைக்குரிய கார்ப்பரேஷன் ஷோரூம் பிலிப்ஸ் மேலாளர் வி ஸ்ரீதர் பாபு அவர்களே, கோகுலம் சிப்ஸினுடைய டெப்டி ஜெனரல் மேனேஜர் மரியாதைக்குரிய சகோதரர் ஏ பிரபாகரன் அவர்களே, மூத்த வணிகர்களுக்கான விருது பெற்றிருக்கின்ற சரவணா ஹார்ட்வேர்ஸ் நடேசன் அவர்களே, அன்னை ஸ்டோர் சமீரராஜ் அவர்களே, சீதாராம் ஸ்டோர் சித்திரவேல் அவர்களே, சித்ரா ஸ்டோர் ஆர் பாஸ்கரன் அவர்களே, சிவா ஸ்டோர் கே சிவசாமி அவர்களே, கார்த்திக் நியூஸ் ஏஜென்ட் எஸ் செந்தூர் பாண்டியன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற அருமை சோதரர் கே பி எம் தியாகத்தலை அவர்களே, அருமையான தலைவர், இந்த அடையாறு வணிகர் சங்கங்களுக்கு சூரிய ஒளி தந்து கொண்டிருக்கின்ற தலைவர் எம் எஸ் சந்திரசேகரன் அவர்களே, பொதுச் செயலாளர் வீரையா அவர்களே, நீண்ட நெடிய தோற்றத்தோடு அருமையான பணிகளை ஆற்றி வருகின்ற பொருளாளர் அவர்களே, வணிக அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அருமை சகோதரர்கள் அடையார் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் டிஎஸ்ஆர் பாலமுருகன் அவர்களே, ஸ்ரீ கிருஷ்ணா ஹாட்ஸ்பாட் அழகுராஜா அவர்களே, இணைச் செயலாளர் பாலச்சந்திர அவர்களே, அருமையாக நிகழ்ச்சியை தொகுக்கின்ற ராயல் டி சிவா அவர்களே, நன்றியுரை இருக்கின்ற கார்த்திகேயன் அவர்களே, இன்னும் வந்திருக்கின்ற பெரியோர்களே, நல்லோர்களே, என்னோடு இந்நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய வேளச்சேரி பகுதிச் செயலாளர் அருமை சோதரர் முகமது அலி அவர்களே, அன்பு சொந்தங்களே, தாய்மார்களே, முக்கியமான பெயர்கள் எல்லாம் விட்டிருப்பேன், அவர்களெல்லாம் மனம் பொறுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பெயர்களை எல்லாம் ஏன் சொல்லியிருக்கின்றேன் என்று சொன்னால், வணிகத்தை அற்புதமாக செய்து பேரெடுத்தவர்கள் நீங்கள். அப்படி பேரெடுத்த உங்களை சொல்வதிலே எனக்கு ஒரு பேரின்பம் என்பதனாலே அதை சொன்னேன். அன்பானவர்களே, இந்த வணிக விழாவிலே சென்ற ஆண்டு என்னை அன்போடு அழைத்தீர்கள், என்னால் பங்கேற்க முடியவில்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மதுரையிலே நடந்த அந்த இலக்கியவாதிகளுக்கான நினைவேந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்றிருந்ததன் காரணமாக இந்த ஆண்டும் அழைத்திருக்கிறீர்கள். அப்பொழுது இழந்த வாய்ப்பை இன்றைக்கு நான் பெற்றிருக்கின்றேன். ஆக வணிகர்களுக்கான செய்தி, ஒரு வாய்ப்பை இழந்துவிட்டால் கவலை உறாதீர்கள், அந்த வாய்ப்பு இறைவனர்களால் மீண்டும் கிடைக்கும் என்பதற்கு ஒரு ஆதாரமாக நானே இங்கே வந்திருக்கின்றேன். கல்லூரி தேடி வந்து தந்தார்கள். நான் எண்ணி பார்த்தேன், இன்றைக்கு இந்த வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு நிர்வாகிகளோடு வியாபாரிகளோடு அமர்ந்திருக்கின்ற அனுபவம் என மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. வணிகர்கள் தான் மனிதநேய செய்பவர்கள். இங்கே வந்திருப்பதற்கு முக்கியமான காரணமே இந்த வணிகர்கள் எல்லாம் கலப்பட வணிகர்கள் என்கின்ற காரணம். அதிர்ச்சி அடையாதீர்கள், கலப்பட வணிகர்கள் என்று அவர்கள் மேடையிலேயே சொல்கிறேன் என்று. இவர்கள் செய்கின்ற கலப்படத்தை எல்லாரும் செய்தால் நாடு நன்றாக இருக்கும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், வியாபாரத்தோடு நீங்கள் அறத்தை கலந்து விடுங்கள், தர்மத்தை கலந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அடையாறு வணிகர் சங்கம், வியாபாரிகள் சங்கம் பொருளீட்டுவதற்குத்தான் வியாபாரம், ஆனால் அதை புண்ணியத்தை ஈட்டுவதற்கும் பயன்படுத்தி கொண்டு தர்மத்தை வியாபாரத்தில் கலந்திருக்கிறார்கள். நல்ல பணிகளை செய்கிறார்கள், மருத்துவ சேவைகளை செய்கிறார்கள், எளியோருக்கு உதவுகிறார்கள். இந்த செய்திகளை அறிந்த பொழுது இந்த கலப்படம் தேவையானது. மக்களுக்கு தேவையற்ற தீமை தரக்கூடிய கலப்படம் செய்யாமல்
தர்மத்தை வணிகத்தில் கலந்து செய்கிறார்களே அது தேவையான ஒன்று என்பதனாலே அன்பு சகோதரர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய சவால்களை சந்திக்கிறார். எனக்கு பின்னால் பேசக்கூடிய மரியாதைக்குரிய விக்ரமராஜா அவர்கள் வணிகர்கள் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய அவலங்களை சொல்வார்கள். இன்றைக்கு வியாபாரங்கள் மிகப்பெரிய பாரமாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் வியாபாரம் என்றால் அதை செய்பவருடைய வாழ்க்கை அபாரம் என்றிருந்தது. இன்றைக்கு தாங்க முடியாத வாரமாக வியாபாரம் மாறி இருக்கின்றது என்று சொன்னால் அரசுகளுடைய நடவடிக்கைகள் வணிகர்களுக்கு உதவியாக இல்லை. எந்த வணிகர்களுக்கு? சிறு வணிகர்களுக்கு, மக்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவர்களுக்கு உதவியாக அரசுகளுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் இல்லை. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, கருப்பு பணத்தை நாங்கள் ஒழிக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் சில்லறை வியாபாரிகளுடைய இதயங்களிலே குத்தீட்டியாக அது பாய்ந்து விட்டது. சரக்கு மற்றும் சேவை வரி என்பது இன்றைக்கு அவர்களை பிழிந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே கவி பேரரசு வைரமுத்து எழுதிய ஒரு கவிதை வரை எனக்கு நினைவு கூறுகின்றது. இந்த தேசத்திலே வியாபாரம் செய்ய வந்தவர்கள் ஆட்சி செய்தார்கள், ஆட்சி செய்பவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள், இரண்டிலுமே நட்டப்பட்டது நாம் தான் இந்தியனே என்று எழுதியிருப்பார். எண்ணி பாருங்கள், வால்மார்ட் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவிலே தலை தூக்குவதற்கு அரசியல்வாதிகளுக்கு தரப்பட்ட லஞ்சம் என்பது அமெரிக்காவுடைய நிதிநிலை அறிக்கையிலே வாசிக்கப்பட்டது. இந்திய அரசியல்வாதிகளுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்து அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளே நுழைவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டார்கள் என்பதை தங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலேயே வாசித்த அவலத்தை பார்க்க முடிகின்றது. இந்த சில்லறை வணிகம் என்பது எவ்வளவு பெரிய சிக்கலில் இருக்கின்றது என்பதை என் மரியாதைக்குரிய மறைந்த எழுத்தாளர் சோலை அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள், பத்திரிகைகளில் நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார்கள். இன்றைக்கு சில்லறை வணிகத்தினுடைய முதுகெலும்பு உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழலிலே அதை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆகவே நான் அன்பு சகோதரர் தலைவர் விக்ரமராஜா அவர்களிடம் கேட்டபோது எங்கிருந்தோ வந்து தொழில் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது இன்றைக்கு அவசியமாக இருக்கின்றது. ஒரு புறம் அராஜகம் செய்பவர்கள் நசுக்கிறார்கள், ஒரு புறம் அரசின் கொள்கைகள் நசுக்குகின்றன, இன்னொரு புறம் வரிகள் அவர்களை நெருக்கடி கொடுக்கின்றன. இன்றைக்கு மனிதநேயத்தோடு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை காப்பாற்றுவது ஒரு அவசியமாக இருக்கின்றது என்பதனால் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை உங்களுக்கு இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். என் சிறு வயதில் எண்ணி பார்க்கின்றேன், அது அண்ணாச்சி கடையோ பாய் கடையோ போய் பொருள்களை வாங்கிய பிறகு கொஞ்சம் பொட்டுக்கடலை தருவார்கள், கொஞ்சம் சர்க்கரை தருவார்கள், ஏதாவது ஒன்றை அங்கே தருவார்கள் என்றே அங்கே நின்று சிறு பிள்ளைகளை நீண்ட நேரம் நிற்க வைத்து விட்டால் கூட என்ன என்னை இவ்வளவு நேரம் நிற்க வைக்கிறீர்கள் அண்ணாச்சி என்று கேட்டால் நீ நின்னா நல்ல வியாபாரம் நடக்குது ராஜா என்று அழகான முறையிலே பேசி மனமகிழ செய்வார்கள். இன்றைக்கு பகாசுர நிறுவனங்களாக உருவெடுத்திருக்கின்ற மிகப்பெரிய மால்களிலே அந்த மனிதநேயத்தை பார்க்க முடிகின்றதா? தேவை உள்ள பொருளை நாம் வாங்குவதற்கு மளிகை கடைகள் சிறு வணிகங்கள் இருந்தன. இன்றைக்கு உள்ளே நுழைந்து பொருட்களை எடுத்து போகக்கூடிய நிலை வந்த பிறகு தேவையற்ற பொருட்களை அதிகம் வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு நாம் நுகர்வு கலாச்சாரத்திற்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் நம்முடைய மூலத்திற்கு நம்முடைய வேர்களுக்கு திரும்புவதற்கு இது போன்ற வணிகர்களால் தான் முடியும் என்கின்ற நிலைப்பையும் மனதில் வைத்து அதை ஆதரிப்பதற்காக வந்திருக்கின்றேன். வணிகத்தில் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனித நேயம் இருக்க வேண்டும். இமாம் சாதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ஒரு துணிக்கடை வைத்திருக்கின்றார். அந்த துணிக்கடையிலே ஒரு மூதாட்டி ஒரு பட்டுச்சேலை விற்பதற்கு வருகின்றார். அந்த பட்டுச்சேலையுடைய மதிப்பு 10 தீனார் பெறும். அதை சொல்கின்றார் கடைக்காரர், இல்லை ஒரு 20 தீனார் தந்தால் நான் இந்த பட்டுச்சேலை விற்பேன் என்று அந்த பெண்மணி சொல்கின்றார். இல்லை இல்லை, 10 தீனார் தான் அதனுடைய மதிப்பு, தருவதாக இருந்தால் வாங்கி கொள்கிறேன், இல்லை என்றால் எடுத்து போங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சோகத்தோடு வெளியே வருகின்றார். அப்பொழுது உரிமையாளர் இமாம் சாதி உள்ளே நுழைகின்றார். என்னமா விஷயம் என்று கேட்டபோது, நான் ஒரு சேலை விற்பதற்கு வந்தேன், கட்டுப்படியாகவில்லை, திரும்பி போகிறேன், என்ன இந்த சேலை என்று பார்க்கின்றார். இது 10 தினார் தான் உங்கள் கடையிலே தருவதாக சொன்னார்கள் என்ற போது இங்கே வாங்க என்று அழைத்து சென்று 50 தினாரை கொடுக்க சொல்கின்றார். 10 கூட பெறாத அந்த பட்டு சேலைக்கு 50 தருகின்றாரே என்று கடை ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி. அப்போ அவர் சொல்கின்றார், கவனித்தாயா, இது அந்த பெண்மணியுடைய திருமணப்பட்டு சேலை, அதை இத்தனை ஆண்டு காலம் பாதுகாத்து வைத்திருந்து இப்பொழுது விற்க வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அது அவ்வளவு பெரிய தேவை அவருக்கு இருக்கின்றது என்று பொருள். ஆகவே வியாபார கண்ணோட்டத்தோடு மட்டுமே பார்க்கக்கூடாது, அறம் என்ற கண்கொண்டும் வியாபாரத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லித் தந்தார்கள். இன்றைக்கு பாருங்கள், ஏராளமான வியாபாரிகள் கடன் தொல்லை தாங்காமல்
தற்கொலை செய்து கொள்வதும் அவர்கள் வாழ்க்கை நிலை குலைவதும் இங்கே அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட கந்து வட்டியை பற்றி நண்பர் ஒருவர் பகிர்ந்து கொண்டார், டிஎஸ்ஆர் பாலமுருகன் என்று நினைக்கின்றேன். திருமறை குரானிலே ஒரு வசனம், இறைவன் வியாபாரத்தை பெருகச் செய்கின்றான், வட்டியை அழித்து ஒழிக்கின்றான். வட்டி வாங்குபவர், கொடுப்பவர், அதற்கு சாட்சியாக இருப்பவர், கணக்கு எழுதுபவர், அத்தனை பேரும் பாவிகளே என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். வட்டி வாங்குவது மட்டுமல்ல, கொடுப்பது, சாட்சியாக இருப்பது, அது கணக்கு எழுதுவது உட்பட. ஏன் என்று சொன்னால், வட்டி என்பது பணத்தை வைத்து பணத்தை செய்வது, வியாபாரம் என்பது பணம் இன்னொரு பொருளாக அல்லது சேவையாக மாறி பிறகு பணமாக மாறுகின்றது. இதுதான் வித்தியாசம். வட்டியும் வியாபாரம் ஒன்றது என்று சொன்னார்கள். வட்டி என்பது பணம் பணமாக மாறுகின்றது, ஆனால் வியாபாரத்திலே பணம் பொருளாக உழைப்பாக மாறிய பிறகு லாபமாக மாறுகின்றது. அந்த வியாபாரம் நேர்மையாக நடக்கும் என்று சொன்னால் நான் எண்ணி பார்க்கின்றேன், நபிகள் நாயகம் செய்த நேர்மையான வியாபாரம் தான் அன்னை கதீஜா பிராட்டியாரை அவருக்கு துணைவியாக்கியது. நேர்மையான வணிகம் என்பது மிகப்பெரிய மரியாதையை வணிகர்களுக்கு பெற்றுத்தரும். அது ஒரு தொண்டு, அது ஒரு அறம். மரத்திலே கனி இருக்கும் நிலையிலே அதற்கு விலை பேசக்கூடாது, மீன் குளத்திலே இருக்கும் நிலையிலே விலை பேசக்கூடாது. ஒரு பொருள் கண்ணுக்கு முன்னால் வந்தால்தான் விலை பேச வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இன்றைக்கு வியாபாரிகளை மிகவும் அவருடைய முதுகெலும்பை நசுக்கிக் கொண்டிருக்கின்ற தீமை என்னவென்று சொன்னால், இந்த யூக பேர வணிகம். ஒரு காலத்திலே உப்பு, புளி, மிளகாய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை பெருநிறுவனங்கள் கொள்முதல் செய்வதற்கு தடை இருந்தது இந்த நாட்டிலே. அது சில்லறை வியாபாரிகளுக்கு உதவியாக இருந்தது. கடந்த அரசுகளிலே அந்த தடை நீக்கப்பட்ட போது உப்பு, புளி, மிளகாய் போன்ற சாதாரண சில்லறை வணிக பொருட்களை பெருநிறுவனங்கள் மிகப்பெரிய அளவிலே வணிக அதை கொள்முதல் செய்து பதுக்கி வைத்துக் கொண்டு செயற்கையான தட்டுப்பாட்டை உண்டாக்கி பதுக்க வியாபாரத்தின் மூலம் விலைவாசி ஏற்றினார்கள். இன்றைக்கு எந்த அரசாங்கங்களாலும் விலைவாசியை குறைக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், அரசுகளை எல்லாம் இந்த பெருநிறுவனங்கள் விலைக்கு வாங்கி விடுகிறார்கள். அந்த நிலையிலே இது போன்ற சில்லறை வணிகங்கள், சாதாரண வியாபாரிகள் தான் மக்களின் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள், சமூக நல்லிணக்கத்திற்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள், இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். இங்கே எல்லா மதத்தினரை சேர்ந்தவர்கள், எல்லா சமயத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். நம்முடைய தேசிய கொடியை கவனித்து பாருங்கள், மேலே பச்சை இருக்கின்றது, வெள்ளை இருக்கின்றது, கீழே பச்சை, அதற்கு மேலே வெள்ளை, அதற்கு மேலே இளஞ்சிவப்பு, காவி. இந்த மூன்றும் காவி தியாகத்தையும், வெண்மை தூய்மையையும், பச்சை நம்முடைய வளத்தையும், சக்கரம் நம்முடைய நீதியையும் குறிக்கின்றது என்று சொன்னாலும், காவி என்பது இந்து சமய ஆன்மீகத்தையும், வெள்ளை கிறிஸ்தவத்தையும், பச்சை முஸ்லீம்களையும் குறிக்கின்றது என்று பொருள் சொல்வோரும் உண்டு. இது எல்லாம் இணைந்திருந்தால் தான் அது தேசிய கொடி, அது உயரே பறக்கும். அது ஒவ்வொன்றும் தானாக பிரித்து கொண்டால் அது தேசிய கொடியாக இருக்க முடியாது. இவர்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதை சிறப்பாக உணர்த்தக்கூடிய இடமாக இந்த வணிக முறை இருக்கின்றது. இந்த வணிகர் சங்கங்கள் மனிதநேயத்தை போற்றுகின்ற காரணத்தினால் உங்கள் சங்கத்தினுடைய சேவைகள் ஓங்கி வளர வேண்டும். வாய்மையுள்ள வணிகத்தை போல இறை வணக்கம் அல்ல. அந்த இறை வணக்கத்தை செய்பவர்களாக நபிகள் நாயகம் வணிகர்களை சொல்லியிருக்கின்றார்கள். பதுக்கல் வியாபாரம் இல்லாத, திருட்டு பொருளை வாங்காத, அளவு நிறுவையில் மோசடி செய்யாத ஒரு வணிகம் என்பது மிகச்சிறந்த தர்மமாக இருக்கின்றது. அதை அழகாக செய்து வணிகத்தின் மூலம் அறப்பணிகளை, மனிதநேய பணிகளை செய்யக்கூடிய உங்களுடைய தொண்டு சிறக்க வேண்டும், ஓங்க வேண்டும், வாழ்வாங்கு தொண்டர்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் என்று திருக்குறானிலே ஒரு வசனம் உண்டு. ஒரு கவிதை ஒரு மாணவன் எழுதியிருந்தான், ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாக என்று. அந்த எடை குறைவாக கொடுத்து அவருக்கு இறைவன் தரும்போது எடை குறைவாகிவிட்டது என்று. நீங்கள் பாருங்கள், சென்னையிலே பெரிய கஷ்டம் ஒரு இடத்துல கடைபிடிப்பது. கடையை பிடிப்பது தான் கஷ்டமானது என்று சொன்னால், வணிகத்தில் அறத்தை கடைபிடிப்பது அதைவிட கஷ்டமானது. வணிகத்தில் அறத்தை கடைபிடிக்கின்ற உங்கள் வாழ்க்கை சிறக்க வேண்டும், வணிகம் ஓங்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.